வணக்கம் நண்பர்களே, விஜய் பிராக் பேசுகிறேன். நம்ம நினச்சதெல்லாம் அச்சீவ் பண்ணுறது எப்படி? நம்ம ஒரு மிகப்பெரிய இலக்கை ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம், சீரியஸாக இருக்கோம், ஜெயிக்கும்னு நினைக்கிறோம். இதற்கு ஏதாவது ஸ்ட்ராட்டஜி இருக்கா? இருக்குது. த ஆர்ட் ஆஃப் ஃபார் அப்படின்னு சொல்லுவாங்க, போர்க்கலை. இதில் என்ன விஷயங்கள் கற்றுக்கிட்டு நம்ம ஜெயிக்க போகிறோம் அதுதான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். முதல் விஷயம், எந்த ஒரு ப்ராஜெக்டாக இருந்தாலும் சரி, பிஸ்னஸ் கோலாக இருந்தாலும் சரி, ரொம்ப ரொம்ப மிக மிக முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? அதற்கான வழி எப்படி சூஸ் பண்ணுறீங்க, என்ன வழியில் நீங்கள் போக போகிறீங்க, அதற்கான பார்த்தா நம்ம டிசைட் பண்ணணும். அது எவ்வளோ பெரிய கோலாக இருந்தாலும் சரி. ரெண்டாவது, அந்த கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கு ஹை லெவல் ஸ்டெப்ஸ் தேவை. ஹை லெவல் ஸ்டெப்ஸ்னால் என்ன? நம்ம எடுக்கிற ஸ்டெப்ஸ் ரொம்ப ரொம்ப சாதாரண ஸ்டெப்ஸாக இருக்கக்கூடாது. பெரிய வெற்றி வேணும்னு நினச்சிட்டீங்க அப்படின்னா அதற்கான சிஸ்டம், ஸ்ட்ராட்டஜி, டிசைன், பேட்டர்ன் வேணும். அப்போ என்ன பண்ணும், ஒவ்வொரு ஸ்டெப்புமே ஹை லெவல் ஸ்டெப்பாக இருக்கணும். அதை வச்சு தான் உங்களுடைய இலக்கை நீங்கள் அடைய முடியும். சரியா? இப்போ நிறைய பேர் விஷயத்தை ஆரம்பிச்சிருவாங்க, ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சிருவாங்க, முடிக்கிறாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்காது. நான் சொல்கிறேன், ஃபினிஷர் தான் ஜெயிப்பான். அப்போ தோனின்னா உங்களுக்கு மைண்டில் என்ன ஞாபகம் வருது? அவர் வந்து முடிச்சு கொடுப்பாரு, அதான முக்கியம். ஆரம்பித்து வைக்கிறது முக்கியம் இல்லை, யார் வேணால் ஆரம்பிக்கலாம், ஆசை இருக்க எல்லாரும் ஆரம்பிக்கலாம். ஆனால் இலக்கு வச்சுருக்க ஒருத்தன் அதை முடிப்பான். அப்போ எப்படி முடிக்கணும்? ஒரு கோலை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு இயர் கோலை மாற்றுறோம். ஷார்ட் டேர்ம் கோல், மிட் டேர்ம் கோல், லாங் டேர்ம் கோல். கோல் செட்டிங் தெரியுன்னா கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஒரு வருஷத்துக்கு எனக்கு இவ்வளோ பணம் வேணும், என்ன எனக்கு பிஸ்னஸில் இவ்வளோ டர்ன் ஓவர் வேணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அந்த இயர் டர்ன் ஓவரை, அந்த இயர் ப்ராஃபிட்டை அப்படியே மாற்றுங்க. மாதமாகவும் வாரமாகவும் ஒரு நாளாகவும் பண்ணிவிட்டு, இப்போ நீங்கள் ஒரு டாஸ்க் வச்சுருக்கீங்களே அதில் எத்தனை டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணீங்க? சரி, ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு ஒரு மாதம் 10 லட்சம் வேணும்னா உங்களுக்கு 2.5 லட்சம் வாரத்துக்கு வேணும், ஒரு நாளைக்கு 33,000 ரூபா வேணும். அப்போ 33,000ன்றது 10 மணி நேரம்னா ஒரு நாளைக்கு 3,300 ரூபா வேணும் ஒரு மணி நேரத்தில். அப்போ அந்த டாஸ்க்கை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா? இன்னொரு விஷயம் இருக்குது, இதில் எத்தனை மக்கள் இன்வால்வ் ஆகிருக்காங்க, டீம் பீப்புள் எவ்வளோ இன்வால்வ் ஆகிருக்காங்க? இப்போ நீங்கள் ஒரு 10 லட்சரூவா சம்பாதிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் மட்டும் பண்ண முடியுமா? அப்போ ஒரு பிஸ்னஸ் கோலாக இருந்துச்சுன்னா யார் யாரும் இன்வால்வ் ஆகியிருக்காங்க, அவங்களோட மனநிலை எப்படி இருக்குது, அவங்க ஆரம்பிக்கும் போதே இருந்த மாதிரி இருக்காங்களா, இல்லை ப்ரெஷராக இருக்காங்களா, இல்லை மோட்டிவேஷனாக இருக்காங்களா, எப்படி இருக்காங்க, அந்த மனநிலையை கண்டறிஞ்சு நம்ம ஒர்க் பண்ணோம், அவன் தான் லீடர். அடுத்தது, இந்த ப்ராஜெக்டில் என்னென்ன ரோட் பிளாக்ஸ் வரப்போகுது, என்னென்ன தடைகள் வரப்போகுது, அதை ப்ரெடிக்ட் பண்ணி ஒரு லீடர் சொல்லணும் டீம்கிட்ட, இது மாதிரி நீ பேச போகிற, இந்த மாதிரி வரப்போகுது, இந்த மாதிரி பண்ண போகிற, இது மாதிரி வரப்போகுது, அது வந்தால் இப்படி பண்ணணும், இதை சொல்லித்தரவன் தான் ஒரு லீடர். அந்த ரோட் பிளாக்கை உடைக்கணும். சரியா? புது புது பிரச்சனைகள் வரும், நம்ம எதிர்பார்க்காத பிரச்சனைகள் வரும். ஏன்னா எல்லா பிஸ்னஸ் எல்லா ப்ரொடிக்ஷன் ப்ளஸ் ப்ரொஜெக்ஷன் சொல்லுவேன், பி ஸ்கொயர் ஈக்குவல் டு சக்ஸஸ். அப்போ நம்ம எதிர்பாராத பிரச்சனைகள் வரும். அப்போ என்ன பிரச்சனைகள் பாப்பாக போகுது, அதுக்கு என்ன பண்ணும், ஒன்று இதெல்லாம் வரும்னு ப்ரெடிக்ட் பண்ணுறது, இன்னொன்று புதுசாக வந்த பின்னாடி அதுக்கு என்ன பண்ணணும் முடிவு பண்ணுறது. மெயினாக நான் சொல்லுவேன், ரெவ்யூன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஒரு ப்ராஜெக்ட் எடுத்துட்டோம், ஒரு கோல் செட்டிங் எடுத்துட்டோம் அப்படின்னா ரெவ்யூன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ரெவ்யூன்றது என்ன? நேற்று வரைக்கும் என்ன பண்ணீங்க, எத்தனை பர்சன்டேஜ் கம்ப்ளீட் ஆகிருக்கு, எங்கே நம்ம மிஸ் பண்ணோம். அப்போ இந்த டூ டு லிஸ்ட் அண்ட் ப்ரியாரிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம். இது கோல்டன் அவரில் கம்ப்ளீட்டாக சொல்லப்பட்டிருக்கு. கோல்டன் அவர்னா என்னன்னு தெரியலன்னா கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கம்ப்ளீட்டாக உங்கள் வாழ்க்கையை மாற்றும். பணம் வேணுமா, எது வேணாலும் உங்களுக்கு கொடுக்கும், இலக்குகளை அடையணுமா எது வேணால் கொடுக்கும், ரைட்? அந்த ரிவ்யூ பண்ணும்போது உங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்போ நீங்கள் ஒரு விஷயத்தை, மிக முக்கியமான விஷயத்தை புரிஞ்சுக்கணும், என்ன தெரியுமா, இதில் எவ்வளோ ரிஸ்க் இன்வால்வ் இருக்குது. இந்த ரிஸ்க் ஃபேக்டர் தெரியாமல் நிறைய பேர் பிஸ்னஸ் ஆரம்பித்து லாஸ் ஆகிடுறாங்க, இல்லை தடுமாறுறாங்க. நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் போது இதுக்கு முன்னாடி என்னென்ன ரிஸ்க் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஒரு ரிஸ்க்கு பற்றி நான் சொல்கிறேன், ரன்னிங் கேபிட்டல். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ சில பேர் என்ன பண்ணுவாங்க, இருக்கிற காசை வச்சோ இல்லை கடன் வாங்கியோ ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டயோ ஜுவல்ல வச்சோ ஏதாவது ஒன்று பண்ணி பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க நினைப்பாங்க பிஸ்னஸ் கிக் ஸ்டார்ட் ஆகிடும். ஒருவேளை உங்களோட பிஸ்னஸ் வந்து 3 மந்த்ஸோ 6 மந்த்தோ ஈவன் 1 இயரோ லாபம் கொடுக்கல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இருக்கிற காசெல்லாம் போட்டு ஆரம்பிச்சிட்டிங்க, ஸ்டார்ட் அப் கேபிட்டல் ஓகே, ரன்னிங் கேபிட்டல் அது யார் கொடுப்பா? அப்போ ஒன்று பணம் பேக்கப் இருக்கணும், அப்படி இல்லைனா பணத்தை கொண்டு வரதுக்கான விஷயம் தெரியணும். இப்போ இதை வந்து ஒரு ரிஸ்பெக்டாக நான் வச்சுக்கணும். இப்போ ஒரு வேளை அடுத்த மாதம் எனக்கு 1ஆம் தேதி பணம் வரலன்னா நான் என்ன பண்ணுவேன், அதற்கான பிளானை இப்பயே கையில் வச்சுருக்கணும். பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் போது மினிமம் 6 மாதத்துலேருந்து 1 வருஷம் பேக்கப்புக்கு பணத்தோட தான் ஆரம்பிக்கணும். அதை சேமிக்காமல் நீங்கள் ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நீங்கள் மாட்டிப்பீங்க. அப்போ முதல்ல அந்த ப்ராஜெக்டை யோசிக்கும் போது, எனக்கு கோல் செட்டிங் யோசிக்கும் போது, இந்த மாதிரி ஒரு புது பிஸ்னஸ் வெஞ்சரை யோசிக்கும் போது பெருசாக பிராடடாக திங்க் பண்ணணும். டக்கு டக்குன்னு ஆரம்பிச்சிடக்கூடாது. ஒரு கடை ஆரம்பிக்கிறதோ ஒரு ஆஃபீஸ் ஆரம்பிக்கிறதோ ஈஸி, ஆனால் ஒரு கடை ஆரம்பிக்கும் போது என்னென்ன ப்ராடக்ட் பண்ண போகிறோம், என்னென்ன சர்வீஸ் பண்ண போகிறோம், மார்க்கெட்டில் என்ன ரேஞ்ச் இருக்குது, அதை விட கம்மியாக என்ன குவாலிட்டியாக கொடுக்க போகிறோம், இதெல்லாம் யோசிக்கணும். மெயினாக என்னோடய குரு சொல்லுவாங்க, கெயின் ஃபேக்டர் அண்ட் லாஸ் ஃபேக்டர்ஸ், இது ரெண்டு இல்லாமல் நம்ம ஜெயிக்கவே முடியாது. எதை நீங்கள் புரிஞ்சுக்கணும், ரிஸ்க்கு. அப்போ இன்னொரு ஃபேக்டர் இருக்குது, ரிஸ்க் அண்ட் ரிவார்டுன்னு சொல்லுவாங்க, ரிஸ்க் வர்சஸ் ரிவார்டு. ரிஸ்க் ஃபேக்டரையும் புரிஞ்சுக்கணும், ரிவார்ட் ஃபேக்டரையும் புரிஞ்சுக்கணும். மெயினாக இதில் என்ன கிடைக்க போகுது, கெயின் ஃபேக்டர்ஸ் என்ன, லாஸ் ஃபேக்டர்ஸ் என்ன. ஒருவேளை நீங்கள் தோத்துட்டீங்கன்னா என்னவோ புரியுங்க,
திரும்பி வேலைக்கு போக போகிறீங்களா? பிஸ்னஸ் தோத்துருச்சுன்னா வேலைக்கு போக போகிறீங்களா? தோக்குன்னு ஏன் நம்ம நினைக்க மாட்டோம்? ஜெயிச்சிட்டே போயிடுமா? அப்போ எல்லா பிஸ்னஸும் ஜெயிக்க ஆரம்பிச்சிருச்சா? 3 இயர்ஸில் 80% பிஸ்னஸ் காலி ஆகிடும். அந்த 80% நீங்கள் இருக்க போகிறீங்களா? அடுத்த 2 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 15% காலி ஆகிடும். 5% தான் 5 வருஷம் கழிஞ்சு இருக்கும். 5 வருஷத்தில் 95 பிஸ்னஸ் ஃபெயிலியர் ஆகிடும், லாஸ் ஆகிடும். அது நான் ஒரு வார்த்தையில் சொல்லிட்டேன். ஆரம்பித்தவங்க என்ன நிலைமைக்கு போவாங்க? ஒரு ஒரு ஓடலாம், சூசைட் வாங்கிக்கலாம், என்ன வேணால் நடக்கலாம். சரி, அப்போ எதுக்காக நான் சொல்கிறேன், உங்களை பயமுடுத்தல புரிய வைக்கிறேன். இதெல்லாம் நடக்காமல் இருக்கணும்னா நீங்கள் சரியாக பிஸ்னஸாக பண்ணணும். சரியா, கெயின் ஃபேக்டர் வர்சஸ் லாஸ் ஃபேக்டர். அடுத்தது, ஒரு பெரிய ப்ராஜெக்டை, ஒரு பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸை நீங்கள் எடுக்கும்போது நம்ம யோசிக்க வேணுங்கிறது மூவிங் பார்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எதை மூவ் பண்ணணும்னு தெரியும், என்னென்ன விஷயங்கள் அமைதியாக இருக்குது, எதை மூவ் பண்ணணும். அதாவது எப்பயுமே நெட்ஒர்க்கில் சொல்லுவாங்க, எஃபோர்ட்டு சப்போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சில மனிதர்களுக்கு சப்போர்ட் பண்ணணும், ஒரு சில மனிதர்களுக்கு எஃபோர்ட்டை கொடுக்கணும். ஒரு ப்ராஜெக்ட் எடுக்கிறீங்கன்னா சில விஷயங்கள் சப்போர்ட் மட்டும் பண்ணால் போதும், அதை பண்ணுப்பா இதை பண்ணுமான்னு சொன்னால் போதும். சில இடத்துல இறங்கி நம்ம எஃபோர்ட் போடுற மாதிரி இருக்கும். ஒருவேளை நம்மளோட எஃபோர்ட்டோ டீமோட எஃபோர்ட்டோ குறையுதா அப்படின்னு நம்ம பார்க்கணும். ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா கனவுகள் பெருசாக இருந்தால், இலக்குகள் பெருசாக இருந்துச்சுன்னா ஓடுற வேகமும் அதிகமாக இருக்கணும், நம்ம கொடுக்குற ஃபோர்ஸ் பெருசாக இருக்கணும், எனர்ஜி அந்த மூவிங் பார்ட்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். முதல்ல இந்த ப்ராஜெக்ட் எங்கே போயிட்டுருக்கு, எப்படி போயிட்டுருக்கு, நம்ம சரியான திசையில் தான் போகிறோமா, நம்ம ஜெயிப்போமான்னு ஒரு லீடருக்கு தெரியணும். மெயினாக டீம் பீப்புளுக்கும் புரியணும், நம்ம சரியான நோக்கத்துக்காக வந்திருக்கோம், சரியாக தான் போயிட்டுருக்கோம், இதை புரிய வைக்கணும். கமிட்டட் ஆகிட்டோம்னா ஜெயிச்சிடணும். சரி, அதுக்கு முன்னாடி நிறைய பிளான் பண்ணணும். திரும்ப சொல்கிறேன், பிஸ்னஸ்ன்றது சாதாரண விஷயம் இல்லை. ஒவ்வொரு பிஸ்னஸும் ஒரு போர்னு வச்சுங்க, தோத்துட்டா செத்துருவீங்க அப்படின்னு நினைக்கும் போது உங்களுக்கு ஒரு சீரியஸ்னஸ் வரும். இந்த வார்த்தை நெகட்டிவ் தான், ஆனால் நான் ஸ்ட்ராங்காக நான் யூஸ் பண்ணுறேன். ஏன்னா ஒரு நெகட்டிவ் வேர்ட்ஸை நம்ம சொல்லும் போது தான் பாசிட்டிவாக மாற முடியும். யோசிச்சு பாருங்க, பிஸ்னஸ் ஆரம்பிப்பீங்க, ஒன்று ஜெயிப்பீங்க, எல்லாம் செத்துருவீங்க. ஒரு சண்டைக்கு போகிறீங்க, ஒன்று நீங்கள் அந்த நாட்டை கைப்பற்றணும், இல்லை உங்களுடைய நாடு கைப்பற்றப்படும், நீங்கள் சாகடிக்கப்படுவீங்க. இது மாதிரி தான் பிஸ்னஸ். அப்போ அந்த சீரியஸ்னஸ்க்காக தான் நான் சொல்கிறேன், ஒன்று டூ ஆர் டைன்னு இது தான் சொன்னாங்க. அப்போ அதற்கான ப்ரிப்பேர் பண்ணிங்க, என்னென்ன விஷயங்கள் ப்ரிப்பரேஷன் பார்ட் இருக்குது, நம்ம டீமை மூவ் பண்ண வைக்க என்ன மோட்டிவேஷன் தேவையா, அல்ல ஸ்ட்ராட்டஜிக்கு பிளான் தேவையா, பணம் தேவையா, அதுக்கு ரிஸ்க் வர்சஸ் ரிவார்ட்ஸ்னு சொல்லும் போது என்ன மாதிரி ரிவார்டை கொடுத்து நம்ம டீமை முன்னோக்கி கொண்டு போகலாம். அப்போ நம்ம டீமுக்கு வெளில கியூப்டு டூல்ஸ் இருக்கா, ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கா, பிளான் இருக்கா? டூல்ஸே இருக்காது. ஒரு பிஸ்னஸ் ப்ரெசன்டேஷன் போவாங்க, வாயிலே வட சுடுவாங்க, வேலைக்கே ஆகாது. இப்போலாம் ரொம்ப காம்படிஷன், கொரோனா டைம் வேறு, பணம் வராது. ஒருத்தனுடைய சட்டப்பையிலேருந்து பணத்தை எடுக்கணும் அப்படின்னா சும்மா கிடையாது. சேல்ஸை க்ளோஸ் பண்ணோம், மார்க்கெட்டிங் காசை க்ளோஸ் பண்ணோம் அப்படின்னா, க்ளோசிங் தெரியணும் அப்படின்னா பல விஷயங்களாக நம்ம யோசிக்கணும். இன்னொரு வீடியோவில் நான் எப்படி வந்து 10க்கு 10 சேலை க்ளோஸ் பண்ணதுன்னு சொல்லித்தேன். ரைட், இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சிட்டோன்னா ஒரு பிஸ்னஸ் ஓனரோ, ஒரு லீடரோ, ஒரு பாஸோ பிளைண்டாக போகவே கூடாது. பிளைண்டாக போனால் என்ன ஆகும்? ஒரு போர்க்களத்துக்கு கண்ணை முட்டை யாராவது போவாங்களா? போர்க்களத்துக்கு எந்த டயத்தில் போகணும், எந்த சூழலில் போகணும், எங்கே வச்சு அடிக்கணும், என்ன வெப்பன் தேவை, என்னென்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணணும், மெயினாக என்னென்ன மாதிரி டிஃபிகல்ட் சுச்சுவேஷன் வரும், அதை எப்படி வென்றெடுக்கணும், இதெல்லாம் யோசிக்கிறவங்க தான் ஒரு சரியான லீடர். அந்த ஆர்ட் ஆஃப் வார் சொல்கிறது அந்தான். அதனால் ஒவ்வொரு டாஸ்க் எடுத்தீங்கன்னா, ஒரு இலக்கு வைக்கிறீங்க, ஒரு கனவு காண்றீங்க, ஒரு இலக்கு வைக்கிறீங்க, ஒரு புது பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறீங்க, நான் சொன்ன எல்லா விஷயத்தையும் யோசித்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போங்க, உங்களால் ஜெயிக்க முடியும். ஆனால் ஜெயிக்கிறதுக்கான விஷயத்தை சரியாக பண்ணாமல் யோசிங்க. ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேட்கலாம். இந்த பிரபஞ்சம் கொட்டி தர காத்திருக்கு. சீ வேண்டாம்.